என் வீடியோ பார்க்க வந்திருக்கும் அனைத்து நல்லவங்களுக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் விஜய். நாம் பார்த்து கொண்டிருப்பது ஒசூர்காரன் சேனல். வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பாறை மீன் அப்படின்ற ஒரு வகையான மீனை வச்சு மீன் குழம்பும் அது வறுவலும் எப்படி பண்ணுறோம், அது எப்படி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அம்மா பண்ண போகிறாங்க. எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி டேஸ்ட்டாக இருக்கான்ட்டு நம்ம சாப்பிட்டு சொல்ல போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் எடுக்க போகிறேன். பிங்க் கலர் சங்கரா மீனாமா? ஆமா, அது வந்து ரொம்ப டேஸ்டா. இப்போ நாம வாங்குறது இதுதானே? இது பாறை மீன் தானே? அதே மாதிரி இந்த ஊலி வந்து டேஸ்டா இருக்கும். ஊலி டேஸ்டா இருக்குமா? எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குல? ஹாய் வியூவர்ஸ், நம்ம ஏற்கனவே ஒரு கலம மீட் பண்ணிருக்கோம் ஒசூர்காரன் சேனல்ல இருந்து. சிக்கன் பிரியாணி சிம்பிளாக எப்படி வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணலான்னு நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் கறி சிக்கன் ஃபிஷ் கறி குழம்பும் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரப்பேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஃபிஷ் கறி ஃபிஷ் ஃப்ரை பார்த்துக்கலாமா? என்ன பாருங்க, இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோங்க. இது வந்து பாறை மீன் சொல்லுவாங்க. இது வந்து ஒசூரில் வந்து ரொம்ப ஃபேமஸான மீன். இது வந்து ஆக்சுவலி இது கடல்லேருந்து வரதில்லை, ஏரியிலேருந்து கிடைக்கிற மீன். இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பொறிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், குழம்பும் நல்லாயிருக்கும், சென்ட்ரு முள் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இது என்னென்னா, தனி மிளகாய் தூள், லெமன், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, எண்ணெய், இது நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி. ஓகேயா? இது என்ன பவுட்ரு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் வீட்லேயே தயார் பண்ண கபாப் பவுட்ரு. இந்த கபாப் பவுட்ரு எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வீட்டில் தயாரிக்கிற யூஸ் பண்ணுற எல்லா பொருளையுமே எல்லா பொடிகளுமே நானே வீட்டில் தயார் பண்ணுறது தான். அது எல்லாமே நம்ம உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இது நான் வந்து எனக்கு ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. எனக்கு மசால் பொடி தயாரிக்கிறது சிறு தொழில் ட்ரைனிங் கொடுத்தாங்க. எனக்கு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி பொடி தயாரித்து நம்ம வீட்டில் பணம் சம்பாதிக்கலாம், வீட்டில் அசுமா இருக்காமல் அப்படின்றதுக்காக சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லா வகையான பொடியும் நான் சொல்கிறேன். இது நீங்கள் பிஸ்னஸ் ட்ரிக்குக்கும் நான் உங்களுக்கு வேணுன மாதிரியான விஷயங்களும் சொல்லலாம்னு சொல்கிறேன். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறப்ப ஒரு குவான்டிட்டி போடுவாங்க. அதே மாதிரி வீட்டில் நமக்கு தயாரிக்கிறதுக்கு எப்படி குவாலிட்டி எப்படி போடுறத நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி தயாரித்து சிறு தொழில் பண்ணி லாபம் சம்பாதிச்சு வீட்டுக்கு தேவையான பணத்தை நல்லபடியாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த கபாப் இது என்ன அப்படின்னா, இது வந்து சிக்கன், இது சிக்கன் போன்லெஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் நான். இது என்னன்னா, இந்த பவுடரை வச்சு ரெண்டுக்கும் மிக்ஸ் பண்ணாலுமே அந்த குட் டேஸ்ட் கிடைக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கடையில் சாப்பிட்ட மாதிரியான சிக்கன் கிடைக்குது, சிக்கன் ஃபிஷ் ஃப்ரை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. எப்படி மிக்ஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறப்போன்னு பார்த்தா, இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா அதுலேயே இந்த பவுடர்லேயே வந்து காரம் இருக்கும், உப்பு இருக்கும். நம்ம கலர் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி வாங்கிக்கோங்க, அது வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும். நான் இதில் ஆக்சுவலி கலர் கொடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். கொஞ்சம் த உரப்பு அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா இதிலே வந்து உப்பு இருக்குது ஆல்ரெடி, அதனால உப்பு ரொம்ப வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு சில பேர் வந்து முட்டை விரும்புவாங்க, முட்டை உடச்சி ஊற்றுறதுன்னா, நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றலாம். நான் வந்து முட்டை சாப்பிட மாட்டேன், அதனால வந்து நான் முட்டை போடலை இப்போதைக்கு. கொஞ்சம் லெமன் லைட்டாக. இப்போ இந்த பவுடர் போடுறேன் பாருங்கள். இதில் என்னென்னா, இது மேக்ஸிமம் இது வந்து நம்ம பிடிக்கின்றக்கான கார்ன்ஃப்ளவரும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் எதுனாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிள்ளைங்களுக்கு நல்லா சாப்பிட்ருந்தாங்க. இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இதோட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வினிகரும் மிக்ஸ் பண்ணி போடலாம். வினிகர் போட்டால் சட்டனி நீங்கள் ஒரு கால் மணி நேரத்தில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எல்லாமே பொரிக்கலாம். நான் வந்து வினிகர் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணலை, நான் வந்து தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவு மீன், நமக்கு தேவையான அளவு மீனில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயாவது ஊற வச்சுருந்தா தான் இது நல்லாயிருக்கும். நீங்கள் வினிகர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கால் மணி நேரம் ஊறினாலே போதும். அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள்.
இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு கால் மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா செட் ஆகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து வெளியில் தான் வைப்பேன். நான் நல்லபடியாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணி நல்லபடியாக ஹாப்பியாக சாப்பிடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இதை பொறிக்க போகிறோம். நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. இது நீங்கள் கடாயில் போட்டு நிறைய எண்ணெய் ஊற்றியும் பொறிக்கலாம். நான் சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் நான். அதனால் எண்ணெய் விட்டுட்டு ஒரு மீன் எடுத்து கொஞ்சம் கூட ஆடவுனே மீன் எடுத்து நம்ம இதில் ஃப்ரை பண்ண போகிறோம். மீனோட ஸ்மெல் இருக்குல்ல, அவ்வளோ சூப்பராக இப்போ வருது மீன், மூக்கில் நுழையுது ஸ்மெல். ஆசம். ஓகே, இப்போ 2 நிமிஷம் ஆயிட்டு போடுவோம். இந்த பக்கம் 2 நிமிஷம் இருந்தாலே நல்லா எடுத்துடலாம். ஏய் வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன். அம்மா பாருங்கள் அழகாக ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க சாப்பிட்லாம். இப்போ நம்ம கடாயை வச்சு, அடுப்பில் கடாயை வச்சு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க.